ஃப்ளஷ் போட்டேக் அண்ட் பியூட்டி லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பெண் தொழில் முனைவோராக வந்து இருக்காங்க ஆக்டர் சந்தோஷி. அண்ட் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், மேக்கப் ஆர்டிஸ்ட் பற்றி தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் சொன்னபோது அவர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நீ ஒரு நடிகை, ஹீரோயினாக நடிச்சிருக்க, நிறைய விருது வாங்கியிருக்க, நீ எல்லாம் போய் கல்யாணத்துக்கு மேக்கப் போடுவியா அப்படின்ற மாதிரி கேட்டார். வெளியே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வயசில் உனக்கு தேவையான்னு கூட கேட்டாங்க. பாபா படத்தில் மனிஷா குயிரலாவுடைய தங்கையாக நடிச்சு மக்களுக்கு பரிச்சயமானவங்க தான் சந்தோஷி. அதுக்கப்புறமா தமிழ் தெலுங்கு கன்னடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்களில் நடிச்சு பிரபலமானாங்க. உனக்கும் எனக்கும் படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷனான நுவோஸ்டா நந்தி அப்படின்ற படத்தில் நடிச்சு சிறந்த பெண் காமெடி நடிகைக்கான நந்தி விருதையும் வாங்கியிருக்காங்க. இதை தொடர்ந்து சினிமாவில் எதிர்பார்த்த கதாபாத்திரம் கிடைக்கலங்கிறதுனால சீரியல வந்து அவங்களுடைய கவனத்தை திருப்பியிருக்காங்க. சென்னை திரைப்பக்கமா போய் சந்தோஷி கதாநாயகிய வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி ருத்ரவீணை, அம்மு, அரசி, இளவரசி, சூரிய புத்திரி, வாடகை வீடு, மரகத வீணை, பாவமன்னிப்பு, பொண்டாட்டி தேவை, அரசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சீரியங்களை நடிச்சது மட்டும் இல்லாம அந்த டைம்ல அவங்க கூட சேர்ந்து வேலை செஞ்ச ஸ்ரீகர் அப்படிங்கிறவங்களையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம கல்யாணம் ஆன கையோட ஒரு மகனும் பிறந்தாங்க. ரெண்டாவது பிரசவத்துல ரெட்ட குழந்தைங்க தாயாயிட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால சீரியலுக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய குட் பை சொல்லிட்டு அடுத்ததான் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, ஷூட்டிங் டைம்ல 10 நாள் தான் ஷூட் இருக்கும், பேலன்ஸ் 20 டேஸ் நம்ம வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும், மறுபடியும் எப்ப ஷூட்டுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய லைஃப் எனக்கு வேண்டாம், எனக்கு பிடிச்சதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட நான் சொல்லும் போது, மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்றதெல்லாம் செட்டே ஆகாது, வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இருந்தாலுமே எங்களோட வீட்டு செயலையும் என் மாமியார் வீட்டு செயலையும் எனக்கு எல்லாருமே சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால நான் இதை ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு நான் பெரிய ஆளா நான் வளர்ந்து நிக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பெண்கள் சாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலுமே கண்டிப்பா நீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களோட பெஸ்ட் கொடுத்து ஒரு நல்ல ரேஞ்சில் போய் அவங்க கண்டிப்பா நிப்பாங்க அப்படின்ற மாதிரி சந்தோஷ் அவங்க சொல்லியிருக்காங்க.